காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூடோ பிரிவில் மகளிர் 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சுசிலா தேவி லிக்மப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதேபோன்று ஜூடோ ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் விஜய்குமார் யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்றுள்ள சுசீலா தேவி மற்றும் விஜயகுமார் யாதவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சுசீலா தேவியின் வெற்றி லட்சக்கணக்கான இளம் பெண்களுக்கு ஊக்கம் அளிப்பதுடன் இந்தியா பெருமிதம் அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று காமன்வெல்த் போட்டியில் முதல் முறையாக களமிறங்கிய விஜயகுமார் யாதவ் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர், வருங்காலங்களிலும் அவர் மேலும் பல வெற்றிகளை குவிக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுசீலா தேவியின் வெற்றி விளையாட்டு வீரர்களுக்கு ஜூடோ மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். வெண்கலப் பதக்கம் வென்ற விஜயகுமார் யாதவின் கடுமையான பயிற்சி மற்றும் திறமை இப்போட்டியில் வெளிப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற சுசீலா தேவிக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அபார திறமை மற்றும் எழுச்சியை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். விஜயகுமார் யாதவ் பதக்கம் வென்றிருப்பது நாட்டை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர், வருங்காலங்களில் நடைபெறும் போட்டிகளிலும் அவர் புதிய உச்சத்தை எட்ட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பளுதூக்குதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹர்ஜிந்தர் கவுருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பர்மிங்ஹாம் போட்டியில் கவுர் தமது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா்.